ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து அவரைப்பருப்பு குழம்பு எங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அவரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து அவரை பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நிறைய குழைய வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து விளக்கெண்ணெய், அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மூடிக்கிறேன். இது வந்து சின்ன குக்கர்ன்றதுனால நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன். நீங்கள் பெரிய குக்கர்னால் ஒரு விசில் விட்டாலே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால இப்போயே குழஞ்சிட்டால் நல்லா இருக்காது. பாருங்கள், ரெண்டு விசில் வந்துருச்சு. இதில் வந்து கட் பண்ணியிருக்க தக்காளி, அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறமா காரத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதி வரும்போது கட் பண்ணியிருக்கிற கத்திரிக்காவை இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன். நிறைய போட்டால் குழம்பு நல்லா இருக்காது. இது இப்போ வந்து புளி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை தாளிச்சிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து நாங்கள் வந்து வடகம் போட்டுக்குவோம். வடகம், அப்புறமா கருவேப்பிலை, இதுலேயே பெருங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து குழம்புல கொட்டிடலாம். இது வந்து சூடான சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொட்டியாச்சு. இப்போ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி.